Hi students, this is Alex here. Exercise 8.2, question number 5. The trunk of a tree has diameter 30 cm. During the following year, the circumference grow 6 cm. First subdivision, approximately how much did the tree's diameter grow? So, now we have circumference formula. C is equal to 2 pi r. But this is in terms of diameter. Diameter is divided by 2 radius. So, in the radius is d by 2. So, the 2 cancel. So, C is equal to pi d, the formula. Now, we have differential of the circumference. Okay, that's why we differentiate the circumference into dx. But this is in terms of diameter. மறுபடியும் DA யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல டிஃபரன்ஷியல் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு சி டேஷ் அப்படின்றது இதோட டிஃபரன்ஷியேஷன் வெறும் பை மட்டும் வரும். அதுக்கப்புறம் டி ஆஃப் டி. கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் க்ரோ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் 6, இது பை, இது டிஃபரன்ஷியல் of the diameter, அதாவது ட்ரீயோட டயமீட்டர் எவ்வளோ க்ரோ ஆச்சு அப்படின்றது தான் இந்த டேர்ம். அப்போ இது 6 பை பை அப்படின்னு வரும், டி ஆஃப் டி. ஸோ இதில் இந்த டி அப்படின்றது டயமீட்டர், வெளியே இருக்க டி டிஃபரன்ஷியலை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா what is the percentage increase in the area அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ percentage increase in the area. இப்போ நம்ம முதல்ல ஏரியாவோட ஃபார்முலா எழுதணும். ஏரியா பை ஆர் ஸ்கொயர். பட் இதை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டயமீட்டர் எழுதணும் அப்படின்னா ஏரியா பை டி பை 2 தான் ஆர், ஸோ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்போ டோட்டலாக ஏரியா பை டி ஸ்கொயர் பை 4. அப்போ நம்ம பை பை 4 டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏரியாவோட டிஃபரன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இன்டூ டி ஆஃப் டி. ஏ டேஷ் அப்படின்றது இதோட டிஃபரன்ஷியேஷன், 5/4 கான்ஸ்டன்ட், இதை டிஃபரன்ஸ் பண்ணால் 2d அப்படின்னு வரும், இன்டூ டி ஆஃப் டி. இது டிஃபரன்ஷியல் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு இதில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னும் போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ டிவைடட் பை இந்த ஒரிஜினல் வேல்யூ இன்டூ 100 அப்படின்னு வரணும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது 5/4 இன்டூ 2d இன்டூ டி ஆஃப் டி ஹோல் டிவைடட் பை ஏரியா 5/4 இன்டூ டி ஸ்கொயர். 5/4 கட் பண்ணிடலாம், இந்த டிஎம் இந்த ஸ்கொயரும் கட் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டூ 100 வரை போடணும். இந்த பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2d ஆஃப் டி பை டி அப்படின்னு இருக்கு. இது டயமீட்டரோட டிஃபரன்ஷியல், அதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 6 பை பை. ஸோ 2 இன்டூ 6 பை பை ஹோல் டிவைடட் பை இது டயமீட்டர். கொஸ்டினில் 13 கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங்லேயே அதான் கொடுத்துருந்தாங்க. அதாவது ட்ரீ ஹஸ் எ த ட்ரங்க் ஆஃப் எ ட்ரீ ஹஸ் எ டயமீட்டர் 30 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னும் போது இது 12 ஆகிடும். ஸோ 12/30π. இதை நம்ம 2 டேபிளில் கட் பண்ணால் 6, இதை 2 டேபிளில் கட் பண்ணால் 15, மறுபடியும் 3 டேபிளில் கட் பண்ணால் 2, இது 5. அப்போ டோட்டலாக நமக்கு 2/5π அப்படின்னு வருது. இதை நம்ம 2/5 போடும்போது, பட் அதுக்கு முன்னாடி இந்த 100 நம்ம சேர்த்து எழுதிட்டே வரணும், அப்போ டிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது 200 ஆகிடும். அப்போ டோட்டலாக இதை நம்ம டிவைடே பண்ண வேண்டாம், இப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது 40 அப்படின்னு வரும். ஸோ 40/5 இவ்வளோ பர்சன்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் கொடுக்கும்போது அவங்க ட்ரீயோட டயமீட்டர் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இது நம்ம யூனிட்டும் சேர்த்து கொடுக்கணும். அதாவது இந்த இடத்துல டி ஆஃப் டி அப்படின்றது 6/π சென்டிமீட்டர்.